குறைந்த வருமானம் பெறும் 29 லட்சம் குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டம் கொழும்பு மாவட்டத்திலும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வேலை திட்டம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கவின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. திம்பிரிகசாய பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தெமட்டகுடன் நாராயம்பட்டி மற்றும் வெள்ளவத்தி ஆகிய பிரதேசங்களை மையப்படுத்தி இந்த வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தெமட்டகுட மிகுது சென்புற சனசமூக மண்டபத்தில் 995 பயனாளிகளுக்கும், நாராயண்பட்டி தாபரோ மாவத்த சனசமூக மண்டபத்தில் 448 பயனாளிகளுக்கும், வெள்ளவத்தி ரஞ்சன் விஜயரத்னபுர சனசமூக மண்டபத்தில் 169 பயனாளிகளுக்கும் அரிசி பொதிகள் வழங்கப்பட்டன. அரசாங்கத்தின் பெரும்போக அரிசி கொள்வனவு மற்றும் அரிசி கையிருப்பு அகற்ற திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைவாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒரு குடும்பத்துக்கு மாதம் 10 கிலோ அரிசி என்ற அடிப்படையில் 2 மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த அரிசி மானியம் 20 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்குவதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அதனை 29 லட்சம் குடும்பங்களாக அதிகரிக்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். காந்தி ஜாய் மாண்ய ரூபிகா குமாரி தேவி சோமாவதி சீதி நிஹாரா சரிதா பிரியதர்ஷினி சுஜீவா தம்பிகா கே ஜி அனுலாவதி கிருஷ்ணம்மா சில பி எஸ் ராஜேந்திரன் வி ருக்மணி ஏ ரிபாசா சதாய மேரி PPM Aladdin